வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஹாப்பி சண்டே. சண்டேனால எல்லாருக்கும் அவ்வளோ ரெஸ்ட் இல்லையா? இன்னும் ரொம்ப லேட்டாக இருந்துச்சிருக்கேன். இன்றைக்கி சண்டே, தம்பியை போய் குளிப்பாட்டிட்டு நிறைய முடி வளர்ந்துச்சு. அவன் நீங்கள் கொஞ்சம் ஹேர் கட் பண்ணோம், நானே பண்ணிவிடுவேன். ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு நான் பண்ணுறேன்னா, ஹேர் கட் பண்ணுறது எவ்வளோங்க உங்ககிட்ட? 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா? என் தம்பிக்கு வந்து வீட்டில் வந்து முடி கட் பண்ணுறதுக்கு 750 ரூபா. எங்கள் அப்பா இருக்கிறப்ப வந்து தம்பிக்கு 750 ரூபா, அப்பாவுக்கு 750 ரூபா, மொத்தம் 1500 ரூபா தருவேன். கொஞ்சம் கம்மி பண்ண சொன்னால், இல்லைங்க வீட்டில் வந்து அவ்வளோதான் கட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது? 750 ரூபான்றது ஜாஸ்தி இல்லையா? ஒரு 500 ரூபா கடை கூட தந்துடும் நான். சரி சொல்லிட்டு நானே பண்ணலாம். எப்போ நல்லா ஷேவ் பண்ணுவேன், இப்போது ஃபுல்லாக டெக் 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 ட்ரிமிங். ஓகே, வாங்க கீழே போகலாம். தெரிஞ்சவங்க தான், தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் 750 ரூபா கொஞ்சம் அதிகமாக தெரியுது இல்லையா? நீங்களும் சொல்லுங்கள் அதிகமாக இல்லையான்ட்டு. நிறைய முடி வளர்ந்துச்சு தம்பிக்கு, ஒரு 3 மாதம் ரெண்டு மொட்டாச்சு. அவனுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரணும், இந்த இமெயிலெல்லாம் அவனுக்கு பயங்கரமாக வர முடியும், அவனுக்கு குரோத் ஜாஸ்தி. அவனுக்கு சரி, அவன் கிட்ட போனால் ரோஷிமா அவங்கள கத்த ஆரம்பிச்சோம். ரோஷி கண்டு கூட கண்டுக்காது. சரி, அவன் கிளப்பான். ஓகேங்க, நான் கீழே வந்துட்டேன். வந்து பார்த்தா சூரிய ஆலகணம், எங்கே தான் போகிறான்னு தெரில. தேடி 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 பார்க்குறேன். சூரியன் நீ சூரியன் நீ காமிக்க வேணாம், இந்த மொபைலில் சூரிய காமிக்க வேணும். நீ நாங்கள் மட்டும் பேசுகிறேன். சூரி வேணாம், சூரி வேணாம், சொல்கிறத கேளுங்க. சூரி சூரி தேவையில்ல. ஏய், நான் பேசணும், உள்ளா. ஓகே, குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். அப்புறம் என்ன கேட்கணும்? முடி பாருங்க, அதாவது மண்டல வந்து மண் இருந்தாதான் முடி நிறைய வளரும்னுவாங்க. இவனு மண் இருக்கு நினைக்கிறேன். எனக்கு மண் இல்லைங்க, பாருங்க முடி 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 கம்மி, முடி கம்மியா இருக்கு பாருங்க. இவனுக்கு நம்பாதீங்க, இவனுக்குதான் மண் இருக்கு. சரி ஓகே, டேட் நான் சொல்றேன். ஒரு வார்த்தை ஒழுங்கா பேசுறான். சூரிய கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுங்களா? சொல்லிட்டேன், சூரிய போய் சொல்ல மாட்டான். யாரையும் இந்த புறம் பேசுவாங்க இல்லையா, இந்த பிக் பாஸ்ல அந்த மாதிரி பண்ண மாட்டான். காசு ஆசைப்பட மாட்டான். காசு ஒன்று காசு ஒன்று காசு, ஆனால் சூரியிட்ட காசு இருக்கு, இருக்கல உங்கள்கிட்ட காசு, அது போதுமா நிறைய வேணுமா? சரி, காசு வச்சு என்ன பண்ணுவார் உங்கள்கிட்ட? கட்டுக்கட்டா காசு எடுத்து வச்சு என்ன பண்ணுவார் சொல்ல? என்ன பண்ணுவார், யாருக்கு தருவார்? விக்கியா? ஓ, விக்கி போலன்னு தெரியா? பாருங்க, இவ்வளோ நாள் இவன் வந்து காலை எழுப்பி குளிப்பாட்டி பல்லு வளைக்கி முடி கட் பண்ணி ஷேவ் கட் பண்ணி விக்கி குழந்தைங்க எனக்கு தான். யார் தான் தருவ? விக்கி குழந்தை. நன்னை பார்த்தா குழந்தை மாதிரி இல்லையா? குழந்தை எப்படி ஆடும்? பிரியா
கள்ளக்குறிச்சி ரைட் ஓகே. அப்புறம் வந்து இங்க ஒரு லட்சம் அவரு யூஎஸ்ஏல இருக்காரு அவரு மைக்கேல். சரி ஓகே, நான் கடைபிடிச்சிட்டேன். நீங்க அடுத்த வீடியோல பாருங்க, சூரிய சமஸ்டைல இருக்கும். முடிஞ்சா இந்த வீடியோ நான் காமிக்கிறேன், போய் வெயிட் பண்ண சொல்லுங்க. இந்த கடை போட்டு வந்துட்டேன். குழந்தை எப்படி ஆடும்? சரி போயிட்டு வந்துடுறேன். முனிமா இல்லை, டெய்லி வந்துடுவாங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். லக்ஷ்மி அங்கேருந்து பார்த்து பாருங்க. லக்ஷ்மி லக்ஷ்மா புட்டங்க அங்கே இருக்கு பாருங்க, கீரை இருக்க வாங்கி வந்துடுறேன். அப்படியே பாருங்கள், பெரிய ஒரு காணம் இங்கே இப்போ உட்காந்துருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை அவர்லேயே விட்டார்னு நினைக்கிறேன். ஓகே, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அப்படியே அம்மனையும் பார்த்துங்க. முடியெல்லாம் கட் பண்ணிட்டுருக்காரு தெரில எனக்கு. டீ சாப்பிட்டீங்களா? ஹேர்லாம் கட் வேறு லெவலில் பண்ணிட்டுருக்கீங்க. இந்தாங்க முடி நல்லா கட் பண்ணிட்டுருங்க அழகா. ஆ ரைட் ஓகே ஓகே ஓகே. மடி பா தங்கம், வாடி தங்கம், வாடிம்மா வாடி 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 வாடி. கூப்பிட்டோன்னு ஒரு அடி தங்கம் இருக்கிற வாங்கி வரேன். இன்னும் ஒரே கூட்டம் மாதிரி, இவ்வளோ கூட்டம் இருக்கு கடையில். இன்னும் பௌர்ணமி கார்த்திகை எதுனா இருக்கா இன்னைக்கு? கிருத்திகை இன்னும் தெரியல, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, கிட்டே போக முடியாது, அவ்வளோ ஜனமாக இருக்கும் போல இருக்க. சரி ரெண்டு கட்டு கீரை வாங்க போதும் போதும்னு. கீரை ரொம்ப விலை கம்மி. ஆ ரெண்டு கட்டு கீரை 30 ரூபா தான். எவ்வளோ கீரை இருக்கு பாருங்க. வாங்க போகலாம். கிளைமேட் இன்னைக்கு செம்மையாக இருக்குது. மழை பெய்யலாமா வேண்டாமான்ட்ருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு கிளைமேட் இன்னைக்கு. நேற்று நைட்டு மழை பெஞ்சதால் நல்லா சில்லுன்னு இருக்கு. சரி ஓகே வாங்க. இல்லாட்டி மற்ற நேரத்தெல்லாம் அப்படியே எரியும் உடம்பெல்லாம் இந்த எதிர்வெயில் அடிக்கிறப்போ. மேகம் லைட்டாக மூடிட்டு பொட்டுங்க தான் எப்போ கட்டி போட்டிருப்பாங்க. நீங்களே இங்கே வந்தால் வாங்க பொட்டுக்குனா கொடுங்க, சந்தோஷமாக இருக்கும். பொட்டு மடி வந்துட்டம்மா, வந்துட்டேன் பா. இந்தம்மா பொலி 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 குட். இது கட்டை பிடிச்சி போட்டுருவேன். தள்ளி வா தள்ளி வா, அந்த பக்கம் ரோடுக்கு போகும் வராத. வா வா இங்கே வாங்க வா இங்கே வா பா பா சாப். ரவுடி ரவுடி ரவுடி, இதுவும் ரவுடி ஆகுது. ஃபஸ்ட்டு பொட்டை மண்ணு தந்துட்டேன், இது அங்கேருந்து பார்க்குது. பா பாம்மா வலி 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 நல்ல வலி இருந்த. ஓம் சக்தி அது ஒரு சக்தி. போகலாம் வாங்க தம்பி, இப்போ போய் முடி வெட்டணும், பால் வாங்கி போய்ட்டு.